Hi friends, welcome to my channel Sri Fashion and Beauty. இன்னைக்கு நம்ம ப்ளவுஸ் கட்டிங் பாத்துறலாங்க. ப்ளவுஸ் கட்டிங் இதுவும் வந்துட்டு பாடியில இருந்து அளவு எடுத்து தான் கட் பண்றோம். சோ இந்த அளவுகள்ல உங்களோட பாடியோட அளவு இருக்கு அப்படினா நீங்களும் இதே மாதிரி அளவு வச்சு கட் பண்ணுங்க. சோ இது ரொம்ப ஈஸி தான். எப்போ நம்ம சொல்ற ஒரே மெத்தட் தான். அதனால ரொம்ப நம்ம டீடைலா எது சொல்ல தேவையில்லை நினைக்கிறேன். சரி இன்னைக்கு வந்துட்டு இதோட அளவுகள் என்னென்ன அப்படினு ஃபர்ஸ்ட் நான் சொல்லிறேன். பாடி சுற்றளவு வந்துட்டு 35.5 இன்ச்ங்க. உயரம் 14, இடுப்பு 32, ஆம்கோல் வந்து 16.5, கை வந்து 5.5 இன்ச் நீளம், 12 இன்ச் சுற்றளவு, கழுத்து வந்து பின்னாடி வந்து 8.5 இன்ச், முன்னாடி வந்துட்டு 7 இன்ச். இதுதான் இவங்களோட பாடி சுற்றளவு. நம்ம வந்து எப்படி பாடியில இருந்து அளவு எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தனியாக இப்போ வந்து ரீசெண்டாக வந்துட்டு எனக்கே வந்து அளவு எடுத்து காட்டியிருப்பேன். ஸோ அதை கட் பண்ணி அதை ஸ்டிச் பண்ணியும் போட்டும் காட்டியிருப்பேன். ஸோ நீங்கள் அந்த வீடியோ இன்னும் பார்க்காம இருந்தீங்க அப்படின்னா நம்மளோட சேனலில் இருக்கு, நீங்கள் போய் செக் பண்ணி பாருங்கள். இல்லைனா நான் வந்து எண்டு ஸ்க்ரீனையும் கொடுத்துருப்பேன். ஸோ அது பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். ரொம்ப ரொம்ப தெளிவாக சொல்லியிருப்பேன். கண்டிப்பாக நீங்கள் பிகினராக இருக்கீங்கன்னா கூட அந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த பாடியிலேருந்து அளவெடுக்கிறதுல என்னென்ன டவுட் இருக்குமோ அத்தனையும் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து அதில் கிளியராக இருக்கும். ஸோ இன்றைக்கி வந்துட்டு இதோட அளவு வச்சு இந்த ப்ளவுஸ் எப்படி கட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துடலாங்களா? சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு வந்துட்டு கீழே மடிச்சடிக்கிறதுக்கு நம்ம 1.5 இன்ச் துணி விட்டால் போதும். அதிகமாக நம்மளுக்கு தேவையில்லை. நீங்கள் வேணும்னா 2 இன்ச்சு கூட விட்டுக்கோங்க. துணி உங்களுக்கு எவ்வளோ இருக்கோ அதை பொறுத்து தான். நான் கீழே வந்து லைட்டாக எனக்கு வந்து கிராஸ் இருக்குது, நான் வெட்டினேன். பட் ஆனால் மைல்டு இந்த இடத்துல கொஞ்சம் இருக்குது. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நான் வச்சுருக்கேன். பாடியோட உயரம் வந்துட்டு 14 இன்ச்சு. ஸோ தைக்கிறதுக்கு அரைஞ்சி சேர்த்து நம்ம வந்து 14.5 இன்ச்சு மார்க் பண்ணிடலாம். நீங்கள் வந்து ஷோல்டர் வந்து 1.5 இன்ச்சு தான் தைப்பீங்க அப்படின்னா 1.5 இன்ச்சு மார்க் பண்ணுங்கள். இல்லை 1.5 இன்ச்சு தான் தைப்பீங்கன்னா 1.5 இன்ச்சு மார்க் பண்ணுங்கள். ஏன்னா மார்க் பண்ணுறது ஜாஸ்தி பண்ணிவிட்டு தைக்கிறது கம்மியாக தைச்சிங்க இல்லை எச்சா தைச்சிங்க அப்படின்னா அப்புறம் உயரம் வந்துட்டு வித்தியாசமாக போயிடும். ஸோ இங்கே மார்க் பண்ணியாச்சு. அடுத்தது இந்த மார்க்கை வந்து கோடு போட்டு ஜாயின் பண்ணிடலாம். பாடி சுற்றளவு வந்துட்டு 35.5 இன்ச்சு சொல்லியிருந்தேன். ஸோ அதில் பாதி வந்துட்டு 17.75 வரும். நீங்கள் வந்து பாடியிலேருந்து அளவெடுத்து மார்க் பண்ணுறீங்க அப்படின்னா எடுக்கிற அளவை ஃபஸ்ட்டு ரெண்டாக பிரிச்சுக்கணும். ரெண்டாக பிரித்ததுக்கப்புறமா அதில் 2 இன்ச்சு நீங்கள் வந்துட்டு ஆட் பண்ணிக்கணும். இப்போ வந்து 17.75 இருக்குது எனக்கு. நான் 2 இன்ச்சு ஆட் பண்ணி 19.75 வந்துட்டு மார்க் பண்ணிக்க போகிறேன். ஸோ 19.75 இன்ச்சு இருக்குது, கிட்டத்தட்ட 20 இன்ச்சு இருக்குது. ஸோ இதில் பாதி நம்ம வந்துட்டு மார்க் பண்ணிக்கலாம். இங்கே வந்து நம்ம துணி ரெட்டையாக தான் போட்டிருக்கோம் இல்லைங்களா, அதனால் பாதி மார்க் பண்ணிக்கலாம். இது வந்துட்டு நான் 10 இன்ச்சாகவும் மார்க் பண்ணிக்கிறேன். ஏன்னா 19.75 அப்படிங்கிறது கிட்டத்தட்ட 20 இன்ச்சு பக்கம் தான். ஸோ அதனால் நான் பாதியாக 10 இன்ச்சே மார்க் பண்ணிக்கிறேன். நம்ம தைக்கிறப்ப நம்ம கரெக்டாக எக்ஸாக்டாக தைச்சிக்கலாம். அது ஒரு புள்ளி தான் வந்துட்டு எக்ஸ்ட்ரா இருக்கும். ஸோ அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ இடுப்பு சுற்றளவு வந்துட்டு 32 இன்ச்சுங்க. அதை வந்துட்டு நம்ம நாளாக சரியாக பிரிச்சுக்கலாம். ஏன்னா இடுப்புக்கிட்டேலாம் எந்த ஒரு வித்தியாசமே இருக்காது. ஸோ 8 இன்ச்சு வரும். பின்னாடி டாட் பிடிக்கிறதுக்கு நம்ம 1 இன்ச்சு விட்டால் போதும். மார்க் பண்ணிவிட்டு இந்த ரெண்டு மார்க்கையும் ஃபஸ்ட்டு கோடு போட்டு ஜாயின் பண்ணிக்கலாம். அப்புறமா உள்ளே நம்ம எக்ஸ்ட்ரா துணி விடுவோம் இல்லைங்களா, அது வந்துட்டு 1.5 இன்ச்சுக்கு விடுங்க போதும். அதுக்கு மேலே ஒன்றும் தேவைப்படாது. சப்போஸ் அவங்க ஜாஸ்தி கேட்குறாங்கன்னா நீங்கள் கொஞ்சம் ஜாஸ்தியாக விட்டுக்கோங்க. கழுத்தோட அகலை வந்து இவங்களுக்கு நான் 6 இன்ச்சு வைக்கிறேன். ஏன்னா 35.5 இன்ச்சு, கிட்டத்தட்ட 36 இன்ச்சு இருக்குது. 36 இன்ச்சுக்கு நீங்கள் 6 இன்ச்சு தாராளமாக வைக்கலாம், எந்த ஒரு லூஸுமே வராது. ஸோ நான் 6 இன்ச்சு மார்க் பண்ணுறேன். 6 இன்ச்சு அப்படின்னா 3 இன்ச்சு மார்க் பண்ணணும். அப்போ 1.5 இன்ச்சு கம்மி பண்ணி 2.75 இன்ச்சு நம்ம மார்க் பண்ணிக்கணும். பின்கழுத்து உயரம் வந்துட்டு 8.5 இன்ச்சு. உயரம் மார்க் பண்ணுறப்ப மட்டும் 1.5 இன்ச்சு ஆட் பண்ணிக்கணும். ஸோ 8.5 அப்படின்னா 8.75 இன்ச்சு மார்க் பண்ணிக்கணும். அகலம் மார்க் பண்ணுறப்ப 1.5 இன்ச்சு கம்மி பண்ணணுங்க. உயரம் மார்க் பண்ணுறப்ப 1.5 இன்ச்சு எக்ஸ்ட்ரா வச்சு தான் மார்க் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு வந்துட்டு அளவுகள் வந்து எந்த ஒரு வித்தியாசமே வராது. ஷோல்டர் வந்து இவங்களுக்கு நான் 2 இன்ச்சு தான் வைக்கிறேன். மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா 38 இன்ச்சு அப்படின்னா நம்ம 2.5 வைப்போம். இவங்களுக்கு நான் 2 இன்ச்சு தான் வைக்கிறேன். ஏன்னா 35.5 உங்களுக்கு வந்து ஷோல்டர் அவ்வளோ ப்ராடாக இல்லை, அதனால் நான் இவங்களுக்கு வந்து 2 இன்ச்சு வைக்கிறேன். நீங்கள் தேவைப்பட்டால் 2.5 கூட வச்சுக்கலாம், அது உங்கள் இஷ்டம் தான். ஆனால் 2 போதும், அதுக்கு மேலே வைக்க தேவையில்லை. ஸோ ஷோல்டர் மார்க் பண்ணுறப்ப தைக்கிறதுக்கு 3/4 இன்ச்சு ஆட் பண்ணிக்கணும். அப்போ 2.75 இன்ச்சு நான் வந்து இங்கே மார்க் பண்ணிக்கிறேன். ஆம்கோல் மார்க் பண்ணுறதுக்கு எப்பயும் போல தான் மேலே ப்ளவுஸோட உயரத்தில் இருந்துட்டு ஃபஸ்ட்டு 13.5 இன்ச்சுக்கு கீழே ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு அந்த இடத்துல இருந்துட்டு நீங்கள் 8.5 இன்ச்சு மார்க் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். மார்க் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு இந்த மார்க் வந்து கோடு போட்டுக்கலாம்.
இப்போ நம்மளோட ஆம்பூல் சுற்றளவு வந்துட்டு 16 இன்ச் இருக்குங்க சோ அதல பாதி வந்துட்டு 8.5 இன்ச் வரும் நம்ம ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஒன்ஸ் செக் பண்ணிக்கலாம் அளவு வந்து கரெக்டா இருக்கான்னு சொல்லிட்டு நாங்க எப்பவுமே இதே மெத்தட்ல தான் கட் பண்ணுவோம் ஃபர்ஸ்ட் ஒர்க்கா செக் பண்ணி இது வந்து அப்ராச் பட்டா செக் பண்ணா போதும் அவ்வளோ எக்ஸாக்ட்டா தேவையில்ல பாருங்க கரெக்ட்டா நமக்கு வந்துட்டு 8 இன்ச் தான் இருக்கு நமக்கு வந்து 8.5 இன்ச் வேணும் சோ இது வந்து நம்ம அப்ராச் மெட்டா தான் மார்க் பண்றோம் அதாவது செக் பண்றோம் அப்படிங்கறப்ப நமக்கு கொஞ்சம் முன்ன பின்ன வரும் பட் ஆனா மார்க் பண்ணா நமக்கு சரியா போயிடும் நீங்க எப்ப மார்க் பண்ணாலும் ஆம்கோல் வந்துட்டு நீங்க எடுக்கிற அளவு எக்ஸாக்ட்டா இருக்கணும் லைட்டா லூஸா இருந்துட்டு அதாவது ஒரு பாயிண்ட் அளவுக்கு எச்சிருந்தா கூட பரவாயில்லை ரொம்ப கம்மியா போயிர போகுது கம்மியா போனா அது மறுபடியும் நீங்க பிரிச்சு தச்சீங்க அப்படினாலும் அது வந்து ஆம்கோல் ஃபிட்டா இருக்காது ஒரு மாதிரி எப்படி சொல்ல ஃபினிஷிங் வராது அதனால நீங்க முடிஞ்ச அளவுக்கு உங்களோட அளவு வந்து கரெக்ட்டா மார்க் பண்ண பாருங்க நான் வந்து ஆம்கோல் மார்க் பண்றதுக்கு இந்த கார்னர்ல இருந்துட்டு 1 இன்ச் இங்க வந்து மார்க் பண்ணிக்கிறேன் எனக்கு 1 இன்ச் தான் கரெக்ட்டா இருக்கு சோ அதனால நான் 1 இன்ச் வைக்கிறேன் உங்களுக்கு 1.5 இன்ச்க்கு பக்கமா வெச்சா தான் கரெக்ட்டா இருக்குனா நீங்க அதே மாதிரி கூட வெச்சுக்கோங்க வெச்சிட்டு இது வந்து லைட்டா பென் பண்ணிக்கிறேன் ரொம்ப பண்ணல ஓகேங்க அவ்வளவுதான் எல்லா அளவுமே நம்ம மார்க் பண்ணிட்டோம் இப்போ வந்து இத வெட்டிரலாம் ओके பாருங்க வெட்டியாச்சு இப்போ வந்துட்டு பாடி சுற்றளவுக்கு ஒரு அர்க்கத் பண்ணிக்கோங்க அடுத்து கீழ மடிச்சடிக்கிறதுக்கு ஒரு மார்க் பண்ணிருக்கோம் பாருங்க இந்த இடத்துல ஒரு அர்க்கத் பண்ணிக்கோங்க சோ ரொம்ப ஈஸியான மெத்தட் தாங்க உங்களுக்கு வந்து ரொம்ப எல்லாம் கஷ்டமா இருக்காது நீங்க நல்லா டீப்பா பாத்தீங்க அப்படினாலே உங்களுக்கு வந்து ரொம்ப ஈஸியா புரியும் நான் சொல்றதே அவ்வளோ தெளிவா தான் சொல்லுவேன் கட் பண்றப்ப சம்டைம் உங்களுக்கு காட்ட முடியாம போகும் ஏனா அது நான் முன்னாடி ஒவ்வொரு வீடியோல சொல்லிருப்பேன் நான் கீழ கோந்து வெட்றேனா அதனால வந்து நான் நகந்து நகந்து போறதனால சம்டைம் உங்களுக்கு வந்து கிளியரா காட்டாம இருப்பேன் ஆனா பாத்தீங்கன்னா தெரியும் நான் எங்க மார்க் பண்ணியிருக்கறனோ அங்க தான் வெட்டிருப்பேனே தவிர மாத்தி எங்கயுமே இருக்காது அது உங்களுக்கு பார்த்தாவே உங்களுக்கு வந்து ஈஸியா தெரியும் ஓகே அடுத்து ஸ்லீவ் மார்க் பண்ணிரலாம் பாருங்க ஸ்லீவ் மார்க் பண்றதுக்கு இப்போ வந்து ஸ்லீவை வந்து நான் நாளா சரியா மடிக்கல கொஞ்சம் கம்மி பண்ணி மடிக்கிறேன் ஏனா நம்மளோட ஆம்கோல் சுற்றளவு இந்த பிளவுஸ்ல கொஞ்சம் ಜಾಸ್ತಿ இருக்கு 8 இன்ச்க்கு மேல இருக்கு சோ அதுக்கு தகுந்த மாதிரி நான் மடிச்சு போட்டுக்கறேன் சின்ன ஸ்லீவ் இருக்கு அப்படினா நீங்க அப்படியே நாளா சரியாவே மடிச்சுக்கலாம் உங்களுக்கு ஜாயின்ட் வந்து ரொம்ப ஈஸியா போட முடியாது அதுக்காகதான் ஓகே இப்போ வந்து கீழ வந்து நம்ம துணியும் லைனிங்கியும் ஜாயின் பண்றதுக்கு 1/2 இன்ச் விட்டா போதும் அதுக்கு மேல தேவைப்படாது கை நீளம் வந்துட்டு 5.5 இன்ச் சோ தேக்கறதுக்கு 1/2 இன்ச் சேர்த்து நம்ம 6 இன்ச் மார்க் பண்ணிக்கிறோம் அதே மாதிரி ஆப்போசிட் சைடும் 6 இன்ச் மார்க் பண்ணிக்கிறோம் மார்க் பண்ணிட்டு நான் வந்து இப்பவே கச்ச பகுதி கம்மி பண்றதுக்கு மார்க் பண்ணிக்கிறேன் இப்ப கச்ச பகுதி கம்மி பண்றது வந்துட்டு நான் 2.5 இன்ச் மார்க் பண்ணிக்கிறேன் ஏனா 6 இன்ச் கை நீளத்தை விட அதிகமா எவ்வளவு இருந்தாலும் 3 இன்ச் பண்ணா போதும் இது வந்து 5.5 இன்ச் தான் சோ அதனால நான் அதல பாதி வந்துட்டு 2.5 இன்ச் மார்க் பண்ணிக்கிறேன் மார்க் பண்ணிட்டு இந்த மார்க் எல்லாம் கோடு போட்றலாம் பாருங்க இந்த இடத்துல எனக்கு ஆம்கோல் வரையிறதுக்கு இந்த இடத்துல ஒரு கோடு போட்டாதான் எனக்கு கம்ஃபர்ட்டபிளா இருக்கும் சோ அதனால நான் இப்படி போட்டுக்கிறேன் அடுத்து கை சுற்றளவு வந்துட்டு 12.5 இன்ச் சோ அதல பாதி வந்துட்டு 6.5 இன்ச் 6.5 இன்ச் இங்க மார்க் பண்ணிக்கலாம் இதெல்லாம் அதே அளவுதான் அப்புறமா ஆம்கோல் சுற்றளவு வந்துட்டு 8.5 இன்ச்ங்க சோ 8.5 இன்ச்க்கு இங்க துணி வெச்சு டேப் வெச்சிட்டு கச்ச பகுதி கம்மி பண்ணிருக்கோம் பாருங்க அந்த இடத்துல கரெக்ட்டா மார்க் பண்ணிக்கோங்க இப்போ வந்துட்டு இந்த ரெண்டு மார்க்கையும் கோடு போட்டு ஜாயின் பண்ணிரலாம் அடுத்தது துணி உள்ள உங்களுக்கு எவ்வளவு வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி விட்டுக்கோங்க நான் வந்துட்டு இந்த ஸ்கேல்ல ஒரு ஸ்கேல் அளவு விடுறேன் இப்ப கை வரையறதுக்கு பாருங்க நான் 2 இன்ச் இங்க இருந்து சென்டர்ல இருந்து விட்டுறேன் விட்டுட்டு அதுக்கு அப்புறம் தான் கை வந்துட்டு வளைச்சு கொண்டு வர போறேன் சோ இது நம்ம எல்லா பிளவுஸுக்குமே இதே மாதிரி தான் வந்து வெட்றோம் இதுல எல்லாம் எந்த வித்தியாசமுமே இல்ல இந்த மாதிரி லைட்டா பென் பண்ணுங்க போதும் நீங்க ரொம்ப பென் பண்ணீங்கனாலும் நம்ம திரும்ப வந்து ஆம்கோல் கொடைஞ்சு விடுவோம் இல்லீங்களா அப்ப வந்து ரொம்ப இன்னும் சின்னதா போயிடும் சோ லைட்டா பென் பண்ணீங்கனாவே போதும் உங்களுக்கு ஓகே இப்ப வந்து இத வெட்டிரலாம் வெட்டியாச்சு அடுத்து சென்டர்ல வந்துட்டு ஒரு அர்க்கத் பண்ணிக்கோங்க அந்த அர்க்கத் கண்டிப்பா நீங்க பண்ணனும் அப்புறமா ஆம்கோல் சுற்றளவுக்கு ஒரு அர்க்கத் பண்ணிக்கோங்க இங்க வந்து சைடுல எக்ஸ்ட்ரா துணி இருக்கு இல்லீங்களா இத வந்து வெட்டிரலாம் அவ்வளவுதான் இப்ப வந்து மார்க் பண்ணிட்டோம் இப்ப பாருங்க கச்ச பகுதி கொடைஞ்சு எடுக்க போறோம் நான் இதுக்கு வந்துட்டு துணி வந்து இப்ப நம்ம சரியா நாளா இல்ல இல்லீங்களா ரெண்டு துணி எக்ஸ்ட்ராவும் ரெண்டு துணி கம்மியாவும் இருக்கு சோ இந்த மாதிரி சமயத்துல நீங்க வந்து எக்ஸ்ட்ரா எந்த துணி இருக்கு அதாவது நம்ம எக்ஸாக்ட் அளவுக்கு
துணி வெச்சிருப்போம் இல்லீங்களா அந்த இடத்துல நீங்க வந்துட்டு ஆம்கோல் வந்து குடைஞ்சு விட்டுக்கோங்க சோ நான் இப்ப வந்து துணி இப்படியே ஓபன் பண்ணிக்கிறேன் ஓபன் பண்ணிட்டா எனக்கு இதுதான் கரெக்ட்டான அளவு சோ நான் இங்க தான் வந்துட்டு குடைஞ்சு விட போறேன் இப்ப வந்து ஃபர்ஸ்ட் ஆம்கோல் சுற்றளவுல பாதி அளவுக்கு நம்ம மார்க் பண்ணனும் ஆம்கோல் சுற்றளவு 8 1/2 சோ அதுல பாதி 4 ஒரு புள்ளி வரும் சோ அத வந்து இந்த எட்ஜ்ல இங்க மார்க் பண்ணிக்கணும் மார்க் பண்ணிட்டு இந்த இடத்துல நீங்க 1/2 இன்ச்க்கு மார்க் பண்ணிக்கணும் கண்டிப்பா 1/2 இன்ச் பண்ணுங்க அதுக்கு மேல பண்ணவே பண்ணாதீங்க அதுக்கு கம்மியாவும் பண்ணாதீங்க சோ அப்படி பண்ணீங்கனாலும் கண்டிப்பா கை வந்துட்டு உங்களுக்கு ஃபிட்டா இருக்காது சோ இங்க மார்க் பண்ணிட்டு அடுத்து வளைச்சு விட போறோம் வளைச்சு விடுறதோ இந்த 2 இன்ஜில இருந்து வளைச்சு விடுங்க போதும் ரொம்ப முன்னாடி இருந்து கொண்டு வர வேணும்ங்கிறது இல்ல நீங்க வரையறப்ப கொஞ்சம் அப்படி இப்படி வரையஞ்சாலும் வெட்றப்ப அட்ஜஸ்ட் பண்ணிருங்க இப்போ பாருங்க இந்த இடத்துல எல்லாம் நம்மனால அச்சா வரையவே முடியாது சோ அப்படிங்கறப்ப அத நம்ம வெட்றப்ப அட்ஜஸ்ட் பண்ணி வெட்டிக்கலாம் ஓகே அவ்வளவுதான் நான் வரையஞ்சிட்டேன் சோ வெட்டி காட்றேன் உங்களுக்கு பாருங்க ரொம்ப ஈஸியா வெட்டிட்டோம் சோ எப்பவுமே அப்படி தான் உங்களுக்கு வரையறதுக்கு கொஞ்சம் அப்படி இப்படி கோணையா இருந்தாலும் நீங்க வெட்றப்ப எக்ஸாக்ட்டா வெட்டிக்கோங்க ஏன்னா சில இடத்துல துணி நகுத்துக்கிட்டே இருக்கும் நம்மனால அழுத்தியும் வரைய முடியாது சோ அந்த மாதிரி சமயத்துல நீங்க வந்துட்டு வெட்றப்ப ரொம்ப கவனமா வெட்டினீங்கனாவே போதும் இந்த இடத்துல நான் சின்னதா அர்த்தத் பண்ணிக்கிறேன் ஓகே அவ்வளவுதான் ஸ்லீவும் வந்து நம்ம மார்க் பண்ணிட்டோம் அடுத்து ஃப்ரண்ட் பார்ட் மார்க் பண்ணிரலாம் பாருங்க இப்போ வந்துட்டு ஃப்ரண்ட் மார்க் பண்றோம் ஃப்ரண்ட் மார்க் பண்றதுக்கு பேக் போஷனை போட்டு அப்படியே தாங்க மார்க் பண்ணிக்க போறோம் இதுல ரொம்ப கஷ்டப்பட்டு ஏதோ நம்ம பண்ண தேவையில்லை ரொம்ப ஈஸி மெத்தட் தான் இது சோ ஃபர்ஸ்ட் வந்து துணி வந்து நல்ல ஃபுல் கிராஸ்ல இருக்கான்னு மட்டும் பாத்துக்கோங்க அது ரொம்ப முக்கியம் ஏனா सपोज நீங்க கிராஸ் நல்லா இல்லாம கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போட்டுருந்தீங்க அப்படினா அப்புறம் அது என்ன சாதா கட்டிங் மாதிரி ஆயிரும் அதாவது நேர் கட்டிங் மாதிரி ஆயிரும் சோ கிராஸ் கட்டிங் அப்படினா நல்லா கிராஸா இருக்கணும் சோ அத மட்டும் நீங்க கவனமா பாத்துக்கிட்டீங்கனா போதும் சோ இப்டி இந்த மாதிரி கரெக்ட்டா போட்டுக்கோங்க போடுறப்ப இங்கேயும் இந்த துணிக்கு அகலத்துக்கு துணி கரெக்ட்டா இருக்கணும் இந்த இடத்தலயும் துணி வந்து கொஞ்சம் இப்படி ஏறணும் ஏனா நம்ம இங்க வந்து கொஞ்சம் சேர்த்து துணி விட போறோம் இல்லீங்களா அதனால ரொம்ப இத வந்து இப்படி மேலே ஏத்தி வெச்சிராதீங்க சோ அதுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க உங்களுக்கு இங்க துணி இன்னும் உண்டுனா இருக்கு அப்படினா நீங்க இன்னும் கொஞ்சம் கூட இப்படி கீழ இழுத்துக்கலாம் அது ஒண்ணும் பிரச்சனை கிடையாது இந்த மாதிரி கூட போட்டுக்கோங்க போட்டுட்டு ஃபர்ஸ்ட் எல்லா அளவுமே நம்ம வந்து மார்க் பண்ணிரலாம் நான் வந்துட்டு பாருங்க இந்த இந்த இடத்துல மேலே ஒரு கோடு போடுவேன் கீழ ஒன்னு போடுவேன் அப்புறம் பாடியோட உயரத்துக்கு இந்த இடத்துல ஒரு மார்க் பண்ணுவேன் சோ அங்கங்க பண்ணிட்டு எனக்கு வந்து ஸ்கேல் வச்சு போட்டேன் அப்படினா எனக்கு இன்னும் ரொம்ப ஈஸியா முடிஞ்சிரும் ஆனா ஆம்கோல் கிட்ட வலியே கிடையாது அத வந்து அப்படியே தான் மார்க் பண்ணியாகணும் சோ குட்டி குட்டியா குட்டி குட்டியா அங்கங்க ஒரு டாட் மாதிரி மார்க் பண்ணினீங்கனா உங்களுக்கு ஈஸியா இருக்கும் ஷோல்டருக்கும் பாருங்க இந்த இடத்துல ஒரு மார்க்கும் இந்த இடத்துல ஒரு மார்க்கும் பண்ணிக்கிறேன் கழுத்துக்கும் அதே மாதிரி தான் கீழ வந்து அந்த பெண்டுக்கு கொஞ்சம் மேலவே மார்க் பண்ணிக்கிறேன் சோ அவ்வளவுதான் நம்ம எல்லாமே வந்துட்டு மார்க் பண்ணியாச்சு இப்போ எடுத்துட்டு ஸ்கேல் வச்சு கோடு போட்றலாம் உங்களுக்கு அப்படியே மார்க் பண்றதனால பண்ணிக்கோங்க இப்படியே தான் பண்ணனும்ங்கிறது இல்ல நான் இந்த மாதிரி பண்றேன் அத தான் உங்களுக்கு சொல்றேன் இப்படி போட்றப்ப ரொம்ப உங்களுக்கு ஈஸியா இருக்கும் எல்லா கோட்டையும் நம்ம எங்க எங்கெல்லாம் மார்க் பண்ணியிருந்தோமோ அந்த எல்லா மார்க்கையும் நம்ம வந்து கோடு போட்டு ஜாயின் பண்ணிரணும் ஃப்ரண்ட் பக்க கொக்கி பார்ட் இருக்கு பாத்தீங்களா இங்க கோடு போட்றப்ப மட்டும் கொஞ்சம் மேலே வரைக்கும் போட்டுக்கோங்க எனக்கு கழுத்து வந்து ஃப்ரண்ட் நெக் கொஞ்சம் மேலாவ இருக்கும் அதனால இது வரைக்கும் இப்படி போட்டுக்கோங்க பாத்தீங்களா ரொம்ப நீட்டா வந்துருச்சு இல்லீங்களா சோ இதுக்காக தான் நான் அந்த மாதிரி போடுறேன் இப்போ அடுத்து ஃப்ரண்ட் நெக்கோட உயரத்தை மார்க் பண்ணிரலாம் ஃப்ரண்ட் நெக்கோட உயரம் வந்து 7 இன்ச் சோ தெக்கறதுக்கு 1/2 இன்ச் சேர்த்து நம்ம 7 1/2 இன்ச் இங்க மார்க் பண்ணிக்கலாம் அடுத்து ஃப்ரண்ட் பக்கம் வந்துட்டு 1/2 இன்ச் கம்மி பண்ணனும் அதாவது கொக்கி பீஸ் வி பீஸ் வருது பாத்தீங்களா அங்க வந்துட்டு ஒரு 1/2 இன்ச் கம்மி பண்ணிக்கணும் இது கண்டிப்பா 1/2 இன்ச் தான் இருக்கணும் கம்மியா இருந்தாலும் பரவாயில்லை ஆனா எச்சா போக கூடாது இது வந்து கண்டிப்பா எக்ஸாக்ட்டா நீங்க மார்க் பண்ணி வெட்டணும் சைடுல வந்துட்டு நம்ம 1/2 இன்ச் ஆட் பண்ணிக்கணும் அதிக பண்ணனும் அது வந்து நீங்க 1/2 இன்ச்க்கு 1 இன்ச் கூட விடுங்க அது உங்க விருப்பம்தான் அதுக்கு அப்புறம் அது தேச்சு முடிச்சதுக்கு அப்புறமா எக்ஸ்ட்ரா இருக்கும் அதை வெட்டிக்கலாம் இந்த இடம் பிரச்சனை கிடையாது பட் ஃப்ரண்ட்க்கு மட்டும் நீங்க எக்ஸாக்ட்டா அந்த 1/2 இன்ச்னா 1/2 இன்ச் மட்டும் தான் விடணும் இதுக்கு 1/2 இன்ச் கூட விடுங்க அது உங்க விருப்பம் இப்போ அடுத்து ஃப்ரண்ட்க்கு வந்து மார்க் பண்ணலாம் இப்போ ஃப்ரண்டோட உயரம் வந்துட்டு நம்ம அலோ ப்ளௌஸ்ல 14 இன்ச் தெக்கறதுக்கு 1/2 இன்ச் சேர்த்து நம்ம 14 இன்ச் மார்க் பண்ணிருக்கோம் பாருங்க உங்களுக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன் சோ இவங்களுக்கு வந்துட்டு நான் ஃப்ரண்டோட உயரம் வந்துட்டு 14 தான் வைக்கிறேன் மோஸ்ட்லி வந்து பேக் போர்ஷனோட உயரத்தை நம்ம அப்படியே வைப்போம் பட் இவங்களுக்கு வந்துட்டு 14 வெச்சா போதும் ஏன்னா கப் ஷேப்புக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம வந்துட்டு உயரத்தை வந்து வெச்சுக்கணும் ரொம்ப இப்போ வந்து கப் ஷேப் ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்னா நம்ம இன்னும் கொஞ்சம் இறக்கி வைக்கிற மாதிரி இருக்கும் கப் ஷேப் கொஞ்சம் கம்மியாக இருக்குது அப்படின்னா நம்ம கொஞ்சம் மேலே ஏற்றிக்கலாம் ஸோ அது வந்து நம்மளோட அந்த பாடி பொறுத்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் இது வந்து
மெயினாக வந்துட்டு அளவு எடுத்து தைக்கிறப்ப தான் உங்களுக்கு வந்துட்டு இந்த மாதிரி. சப்போஸ் உங்களுக்கு அளவு ப்ளவுஸ் கொடுக்குறாங்கன்னா உங்களுக்கு அந்த மாதிரி வைக்கிறதுக்கு தானாக வைக்க கஷ்டமாக இருக்குது அப்படின்னா நீங்கள் அளவு ப்ளவுஸை வந்து செக் பண்ணி கூட நீங்கள் வச்சுக்கலாம். ஓகே, இப்போ வந்து நான் 14 இன்ச்சு தான் வைக்கிறேன். அப்போ என்ன பண்ணுறேன்னா கீழேருந்து இந்த சைடு அரைஞ்சும் அந்த சைடு அரைஞ்சும் நான் மார்க் பண்ணிக்கிறேன். ஏன்னா நம்ம 14.5 அரை இன்ச்சு கம்மி பண்ணால் போதும். ஸோ அந்த மாதிரி நான் மார்க் பண்ணிக்கிறேன். மார்க் பண்ணிவிட்டு இப்போ அதை கோடு போட்டுடலாம். இப்போ இந்த அளவு தான் நம்மளுக்கு வந்துட்டு வேணும். அந்த 14.5 இன்ச் அளவு நமக்கு தேவையில்லை. ஸோ இது வந்து ஒரு இன்ட்டு மார்க் போட்டுருங்க. வெட்டுறப்ப நம்மளுக்கு ரொம்ப ஈஸியாக போயிடும். ஓகே, அவ்வளோதாங்க, எல்லா அளவுமே நான் மார்க் பண்ணிட்டேன். இப்போ வந்து வெட்டிட்டு காட்டுறேன். என்னால் அதை திருப்பி திருப்பி வெட்டுறதுக்கு எனக்கு கையே வர மாட்டேங்குது. ஸோ அதனால் உங்களுக்கு வெட்டிட்டு காட்டுறேன் பாருங்கள். இப்போ வெட்டிட்டேன். அடுத்தது வந்து கிராஸ்க்கு மார்க் பண்ணலாம். கிராஸ்க்கு மார்க் பண்ணுறதுக்கு ஷோல்டரை வந்து ரெண்டாக மடிச்சுக்கோங்க, கரெக்டாக இருக்கணும். அதே மாதிரி கீழே இந்த இடத்துல துணியும் கரெக்டாக இதே மாதிரி இருக்கணும். இந்த துணி கீழேயும் இறங்காமல் மேலேயும் ஏறாமல் சரியாக பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிட்டு இந்த அந்த சென்டர் பாயிண்ட் வருது பார்த்தீங்களா, அங்கே வந்துட்டு மார்க் நிற்கோங்க. லைட்டாக ஒரு கீழே விட்டிங்கன்னா மார்க் விழுந்துடும். அடுத்தது கொக்கி பீஸ் பக்கம் வந்துட்டு 2 இன்ச் உயரத்தை நீங்கள் கம்மி பண்ணிக்கோங்க. இது வந்து மேக்ஸிமம் எல்லாத்துக்குமே 2 இன்ச் தாங்க வைப்போம். சப்போஸ் கொஞ்சம் வயசானவங்களாக இருக்காங்க, அவங்க கிராஸ் கட்டிங் போடுறாங்க அப்படின்னா மட்டும் அவங்களுக்கு கொஞ்சம் கம்மியாக, அதாவது 1.5 இன்ச் கூட வைப்போம். அதே மாதிரி சைடு ஜாயின் பண்ணுற இடத்துலையும் 2 இன்ச் கம்மி பண்ணிக்கிறோம். இப்போ வந்து இந்த 3 அளவையும் ஃபஸ்ட்டு கோடு போட்டு ஜாயின் பண்ணிடலாம். அப்புறமா அதை வெட்டிட்டும் நான் உங்களுக்கு காட்டுறேன். இதை வெட்டுறப்போ கண்டிப்பாக அந்த கிராஸ் வந்து அந்த கார்னர் வந்து மாறாமல் பார்த்துக்கோங்க. இந்த கார்னர் வந்து அதே மாதிரி தான், நம்ம எங்கே மார்க் பண்ணுறோமோ அந்த இடத்துல தான் கார்னர் இருக்கணும். இதை கவனமாக பார்த்துக்கோங்க. ஸோ அவ்வளோதான், இப்போ வந்து லைனிங் ஃபுல்லாக நம்ம வெட்டிட்டோம். அடுத்தது ப்ளவுஸ் மேலே வெட்டிடலாம். பாருங்கள் இந்த மாதிரி ப்ளவுஸ் மேலே ஃபஸ்ட்டு லைனிங்கை வச்சு பார்த்துக்கோங்க. இது பாருங்கள் ப்ளவுஸ் வந்து எவ்வளோ சின்னதாக கொடுத்துருக்காங்கன்ட்டு. இதில் கரை வந்து கைக்கு வரணும் ரெண்டு பக்கம். நல்ல வேலை இதில் வந்து ரெண்டு பக்கம் கரையும் ஒரே மாதிரி கொடுத்துருக்காங்க. சில ப்ளவுஸில் எப்படி கொடுத்துருப்பாங்கன்னா ஒரு பக்கம் மட்டும் கைக்கு வர மாதிரி ஒரு பக்கம் முதுகுக்கு சின்னதாக கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி கொடுத்தா நம்மளுக்கு ரொம்ப சிரமந்தான். ஒரே பக்கம்தான் கைக்கு எடுத்தாகணும், அப்புறம் ரொம்ப நிறைய ஜாயிண்ட் வரும். பட் இதுக்கு வந்துட்டு ரெண்டு பக்கம் ஒரே கரைங்கிறதுனால நாங்கள் வந்துட்டு கரையை அப்படியே வெட்டி எடுத்துக்கலாம் அப்படின்ட்டு இருக்கோம். பட் ஆனால் பட்டிக்கு பாருங்கள் துணியே இல்லை, ரொம்ப அந்த ஓரத்தில் இருக்கிற கரை தான் இருக்குது. அதில் எங்கள் ஜாயிண்ட்டுக்கு வேறு போயிடும். ஸோ அதனால் ஃபஸ்ட்டு இந்த மாதிரி வச்சு பார்த்துட்டு அதுக்கப்புறமா கண்டிப்பாக வெட்டுங்க. நமக்கு பார்த்தாலே தெரியும் ரொம்ப சின்னதாக இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி சமயத்தில் மட்டும் இப்படி செக் பண்ணிக்கோங்க. இல்லை கரெக்டாக இருக்குன்னா நீங்கள் தாராளமாக அப்படியே வெட்டிக்கலாம். சரி, ஓகே, இப்போ வந்து இது வெட்டிட்டு அப்புறமா காட்டுறேன். அவ்வளோதான், இதில் ஒன்றும் உங்களுக்கு வெட்டுறது ஒன்றும் பிரச்சனை இல்லை, எப்பயும் போல தான். ஸோ இதை வெட்டிட்டு உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். அவ்வளோதான், நம்ம வெட்டியாச்சு. உங்களுக்கு அதை வெட்டிட்டு எப்படி வச்சு காட்டியிருக்கேன். இந்த சைடு கைக்கு ஜாயின் பண்ணுறது இருக்குது பாருங்கள், அதுக்கு எக்ஸ்ட்ரா தான் துணி விட்டுருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம வச்சு பார்த்துட்டு அதுக்கப்புறமா வெட்டிக்கலாம். ஸோ உங்களுக்கு கட் பண்ணுறதுல ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா நீங்கள் தாராளமாக என்ன கேட்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோ லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். உங்களோட கமெண்ட்ஸ் கண்டிப்பாக எனக்கு வந்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோக்கு இவ்வளோ தான். நான் இன்னொரு வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். பாய், தேங்க்யூ.